எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோழிங்களுக்கு மண் குளியல் பத்தி தான். இப்போ பாருங்க, நம்ம கோழிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மண் குளியல் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கதா, நல்லா பாருங்க, கோழிங்கிலிருந்து கோழி குஞ்சுங்கள் வரைக்கும் எல்லாமே மண் குளியல் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மண் குளியலோட அவசியம் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோழி பேன் கோழி பேன் இருக்குது கோழி பேன் இருக்குதுன்னு. இந்த மேய்ச்சல் முறையில் அந்த கோழிங்களை விடும்பொழுது இது என்ன பண்ணோன்னா, சாம்பல் ஆகட்டும், நம்ம தேவையில்லாத நம்ம குப்பை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எருவு குப்பை இந்த மாதிரி இடத்துலையும் சரி, இந்த மண் எவ்வளோ நிறைய மண் இருந்தாலும் அந்த மண்ணில் போயிட்டு கோழிங்க மண் குளியல் போடுவாங்க. இந்த மண் குளியல் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மண் குளியல் போட்டால் கண்டிப்பாக வந்து கோழிங்களுக்கு பேன் வரவே வராது. இது நூற்றுக்கு நூறு உண்மை, நிரூபிக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், உங்களுக்காக கரெக்டாக காட்டிகிட்ருக்கேன், கரெக்டாக பாருங்கள். கோழி குஞ்சுங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக மண் குளியல் போட்டுட்ருக்காங்க. இதே தான் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதுவே நம்ம கூண்டில் வச்சு அழுத்தும் போது இல்லை வலையில் வச்சு விட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த மண் குளியலுக்கு அங்கே உள்ள இடமே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. கோழி குஞ்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு மண் குளியல் போட்டுட்ருக்காங்க. நல்லா ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நேரம் வந்து ஒரு 11 மணி பக்கமாகிட்டுருக்கு. கரெக்டாக இந்த 10, 11, 12 மணி இருக்கலாம். அங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மண் குளியல் போடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இதுதான் மேய்ச்சல் முறையில் நாட்டுக்கோழினாவே மேய்ச்சல் முறையில் விடுறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. பாருங்கள், அந்த கோழி பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்காங்க, ரொம்பவே ஒரு பார்க்கவே அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி தான் மீதி இருக்கிறவங்களும் இங்கே பாருங்க, அங்கெல்லாம் உள்ளே படுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பேட்ச் உள்ளே இருக்காங்க. மண் குளியல் பாருங்கள், இவ்வளோ அழகாக போடுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியும். பக்கமாக ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். மண் குளியல் எவ்வளோ ஒரு அழகாக போடுறாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. தாய்க்கு நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது இது ஒரு சான்று. அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக அம்மா மண் குளியல் போட்டுருக்காங்க. அம்மாவை பார்த்துட்டு பிள்ளைங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்தான். இதை ஏன் நான் வளைச்சல் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், கோழிங்களுக்கு இது ஒரு நூற்றுக்கு நூறு முக்கியம். கோழி பேன், அதாவது நம்ம மேலேயே சரி ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதெல்லாம் நிறைய ஒரு இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக மண் குளியல் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஓகே, இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, மண் குளியல் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப முக்கியம், அவசியம். மேய்ச்சல் முறையில் விடும்போது தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது, நாம்லாம் ஒன்றும் கற்றுக் கொடுக்குறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதை கரெக்டாக நம்ம மேய்ச்சல் முறையில் விடும்போது நமக்கு தேவையானது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிவிட்ருங்க. முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழியை பற்றி நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இருந்துருங்க. நன்றி, வணக்கம்.